ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, காம்பினேஷன் சருமத்தை எப்படி பராமரிக்கலாம், இதோ பலன் தரும் டிப்ஸ்கள். காம்பினேஷனான சர்மம் என்பது எண்ணெய் மற்றும் வறண்ட தன்மையுடன் காணப்படும். இந்த சர்மம் உடையவர்களுக்கு சர்மத்தில் சில பகுதிகளில் எண்ணெய் பசையுடனும் மற்ற பகுதிகளில் வறண்ட தன்மையுடனும் காணப்படும். இதிலிருந்து ஒன்று மட்டும் தெரிகிறது, இந்த மாதிரியான சர்மத்தை பராமரிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். ஏனெனில் இந்த சர்மம் எளிதாக பாதிப்பிற்கு உள்ளாகிவிடும். எனவேதான் இந்த மாதிரியான சர்மத்தை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சில டிப்ஸ்களை இங்கே கூறியுள்ளோம். இந்த டிப்ஸ்கள் கண்டிப்பாக உங்கள் டீனேஜ் பகுதிகளில் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் மற்ற பகுதிகளில் ஈரப்பதத்துடன் மென்மையாகவும் மாற்றிவிடும். இந்த டிப்ஸ்களை தினமும் பின்பற்றி வந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் காணலாம். தண்ணீரில் கரையும் கிளிசரின். உங்கள் காம்பினேஷன் சருமத்திற்கு எந்த கிளிசரின் தான் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த வகையான கிளிசரின் உங்கள் முகத்தில் எண்ணெய் பசையாக்காமல் அதே நேரத்தில் வறட்சியாக்காமலும் இருக்கும். மேலும் சர்மத்துளைகளில் உள்ள அழுக்கு நச்சுக்கள் போன்றவற்றை நீக்கிவிடும். புதுப்பொலிவு தரும் ஸ்கிராப். இறந்த செல்களை நீக்கி புதுப்பொலிவும் பெறுவது நல்ல சருமத்திற்கு ஏற்ற ஒன்றாகும். மார்க்கெட்டில் விற்கப்படும் ஸ்கிராப் ஒருவேளை ஆயில் ஸ்கின் அல்லது வறண்ட சருமத்திற்கு இருக்கும். எனவே நீங்கள் சருமத்திற்கு வீட்டில் செய்யப்பட்ட ஸ்கிராப்பை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. எனவே இந்த ஹோம்மேட் ஸ்கிராப்பை பயன்படுத்தி உங்கள் சருமத்தை புதுப்பொலிவாக்கிவிடுங்கள். வாரம் ஒரு முறை என்ற முறையில் பயன்படுத்தி சருமத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஈரப்பதத்தை கொடுக்கும் டோனரை பயன்படுத்துங்கள். உங்கள் சருமம் ஆரோக்கியமாக இருக்க இது ஒரு முறையாகும். அதற்கு சர்மம் சரியான ஈரப்பதத்துடன் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே போதுமான ஈரப்பதத்தை கொடுக்கும் டோனரை பயன்படுத்துங்கள். இவை உங்கள் சர்மத்தை ஈரப்பதமாக்கி வறண்ட சர்மத்தில் இருந்து விடுதலையை கிடைக்கும். மேலும் அதிகப்படியான எண்ணெய் பசையும் போக்கிவிடும். சர்மத்தை சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்தல். அதிகமான சூரிய ஒளி சர்மத்தில் படும்போது சீக்கிரம் உங்கள் சர்மம் வயதாகிவிடும். எனவே வெளியே செல்வதற்கு முன் சன்ஸ்கிரீம்கள், லோஷன்களை பயன்படுத்துவது நல்லது. லெமன் மற்றும் தேன் கொண்டு உங்கள் சருமத்தை பராமரியுங்கள். உங்கள் சருமத்திற்கு லெமன் மற்றும் தேன் ஒரு அற்புத பியூட்டி கலவையாகும். இந்த இரண்டு பொருட்களில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் பொருட்கள் சர்ம பாதிப்புகளில் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை அழிக்கிறது. பருக்கள், மறுக்கள் போன்றவற்றையும் தடுக்கிறது. இரவு நேரத்தில் சர்ம பராமரிப்பு உங்களுக்கு மிகவும் சிறந்தது. இதற்கு முதலில் நீரில் கரையும் கிளிசரினை கொண்டு முகத்தை கழுவிவிட்டு லேசாக டோனரை அப்ளை செய்த பின் மாய்ஸ்சரைசரை அப்ளை செய்ய வேண்டும். இதை தினமும் பின்பற்றி வந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரோஸ் வாட்டரை பயன்படுத்துங்கள். ரோஸ் வாட்டர் எல்லா சருமத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த பொருள். இது சர்ம பாதிப்புகளை சரி செய்ய உதவுகிறது. ஒரு காட்டன் பஞ்சியில் ரோஸ் வாட்டரை நினைத்து சர்மம் முழுவதும் தடவ வேண்டும். இதன் மூலம் உங்கள் சர்மம் ஜொலிப்பதோடு உங்கள் பிரச்சனைகளும் சரியாகிவிடும். தேனை பயன்படுத்துங்கள். ஆன்டி பாக்டீரியல் பொருட்கள் தேனில் உள்ளது. இவை காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு சரியான வேலையை செய்துவிடும். உங்கள் சருமத்தில் உள்ள வறண்ட பகுதிகளுக்கு போதுமான ஈரப்பதத்தையும் அதே நேரத்தில் எண்ணெய் பசை பகுதிகளுக்கு அதை நீக்கியும் பலனளிக்கும். இதற்கு கொஞ்சம் தேனை உங்கள் முகத்தில் தடவி 5-10 நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த மற்றும் சூடான நீர் கலந்த கலவையில் அலச வேண்டும். நல்ல ஆரோக்கியமான பிரிட்டியான சருமத்தை நீங்கள் பெறலாம். ஓகே வீவர்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.